6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 12 மணி வரைக்கும் 300 ரூபாய் தான் வருமானமே வரும். ஃபஸ்ட்டு கூழ் விற்றேன். கூழே நல்லா சேருங்க, ஒரு டிஃபன் கடை போடுங்க அப்படின்னா ஒரு சின்ன வண்டியில் டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துன்னு போனோம் சார். சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா இந்த கடை வந்து நான் தேடி வருவோம், இது நம்ம கடைக்கா அப்படின்னாரு. அது அவர் சொன்னது வந்து நம்ம கடையானே மாட்டேச்சு. நம்ம கடையில் வந்து மீன் குழம்பு ரொம்ப ஸ்பெஷல் சார். 50 ரூபா தான் சார் மீன் குழம்பு, ரசம், சாம்பார், மோர், கூட்டு, ஒரு அப்பளம், கறிக்கும் சார். வெரைட்டியில் வந்து தக்காளி லெமன் சார் 30 ரூபா, தக்காளி லெமன் வந்து 30 ரூபா, 15 ரூபா ஆகும். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 4 வருஷமாக சாப்பிட்றேன். டேஸ்ட்டாக இருக்கும், நீட்டாக பூச்சி போட்டு விழாத அளவுக்கு பண்ணுவாங்க, அதனால் நம்பி சாப்பிடலாம். ரெஸ்டாரண்ட்டை விட ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நல்லாவே இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் நம்ம பிடிக்கலன்னா நேராக ரிஜெக்ட் பண்ணிட்டு போய் நேராக பிடிக்கலன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வர மாட்டோம். அவங்களுக்கே தெரியும், ஹோட்டலில் வந்து இது தெரியாது. பக்கோடா பாய்ஸே 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 ஃபர்ஸ்ட் ரவுண்டே பக்கோடா பாய்ஸே ஜே பாய்ஸே ஜே பாய்ஸே பண்றோம். ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா முகப்பேரில் நாங்கள் இருக்கோம். கூட இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நண்பர் கார்த்திக் எக்ஸ்ப்ளோரர். அண்ட் நம்ம வந்திருக்க கடை பேர் என்ன ப்ரோ சொல்லுங்க? இது வந்து நம்ம கடை, நம்ம கடை இல்லை, பேரே நம்ம கடை தான். இது எங்கள் சொத்துன்ற மாதிரி அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட எவ்வளோ ப்ரோ இங்கே சாப்பாடு? 50 ரூபா தான். 50 ரூபா அன்லிமிடெட் மீல்ஸ். ஏன் வந்து ஆக்சுவலி நான் இவரை கூப்பிட்டேன்னா, இவர் இந்த ஏரியாக்காரு, ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது, நல்லா இருக்கும் ப்ரோ. நான் ரெகுலராக பார்த்து சாப்பிட்ற கடைனா இருக்கும். ஸோ அந்த காரணத்துக்காக தான் வந்தோம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கு வெரைட்டி ரைஸ், அதாவது இந்த மாதிரி மீல்ஸ் இதில் வெரைட்டி ரைஸ் யாரும் வைக்க மாட்டாங்க, இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மல்டி குசின் இருக்க ஒரு கடை. ஆமாம், இந்த கடையோட லொகேஷன் எக்ஸாக்டாக சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்னசாமி கல்யாண மண்டபம், கோல்டன் ஃபிளாட்டுக்கு பக்கத்தில் இந்த சிங்கிள் கோல்ட். ஆமாம், இதுதான் கோல்டன் ஃபிளாட், சின்னசாமி கல்யாண மண்டபம், பிஎஃப் ஆஃபீஸ். பிஎஃப் ஆஃபீஸ்க்கு அப்படியே கீழே போர்டுக்கு கீழே இருப்பாங்க. இப்போ நாங்கள் நேரம் உள்ளே போகிறோம். பிரதர் இருக்காரு, நானும் இருக்கேன், 2 பேர் சாப்பிட்றோம். அண்ட் ஓனர் அம்மா இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு ஷாப் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நாங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ வாங்க போகலாம். சார், என் பேர் அஞ்சலை. சின்னதாக ஒரு தள்ளு வண்டிச்சுங்க, அதுக்கு வந்து நம்ம கடைன்னு சொல்லிட்டு பேர் வச்சோம். 14 வருஷமா அது வந்து நம்ம கடையானே வந்துருக்குங்க சார். நம்ம கடைனா எல்லாருக்குமா சார்? அன்பு சார், எல்லாருமே நம்ம சாப்பிட்றவங்க எல்லாருமே நம்ம கடை. இது காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 12 மணி வரைக்கும் 300 ரூபா தான் வருமானமே வரும். டிஃபன் கடை தான் சார். ஃபஸ்ட்டு கூழ் விற்றேன். கூழ் விற்று கஸ்டமர் வந்தவங்கெல்லாம் கூழே நல்லா சேருங்க, ஒரு டிஃபன் கடை போடுங்க அப்படின்னா ஒரு சின்ன வண்டியில் டிஃபன் ரெடி பண்ணி எடுத்துன்னு போனோம் சார். சாப்பிட்டு பார்த்துட்டு அக்கா நல்லா இருக்குதுக்கா. அப்புறம் ஒரு கஸ்டமர் வச்ச பேர் தான் இது. அக்கா இந்த கடை வந்து நான் தேடி வருவோம், இது நம்ம கடைக்கா அப்படின்னாரு. அது அவர் சொன்னது வந்து நம்ம கடையானே மாட்டாச்சு. கஸ்டமர் சொல்லி பேர் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். சார் எல்லாமே நல்லா இருக்கு சொல்லுவாங்க சார், எல்லாமே எதுவுமே குறையிலக்கா, எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம கடையில் வந்து மீன் குழம்பு ரொம்ப ஸ்பெஷல் சார். சாதாரணமாக புளி கொஞ்சம் லைட்டாக இருந்தாவே மீன் குழம்பு நல்லா இருக்கும் சார். இப்போ நம்மக்கிட்ட சாப்பாடு எவ்வளோ? 50 ரூபா தான் சார். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பேர் சொல்லணும். 50 ரூபா எவ்வளோ மணி சாப்பாடு சார்? மீன் குழம்பு, ரசம், சாம்பார், மோர், ஒரு கூட்டு, ஒரு அப்பளம், கறிக்கும் சார். என்னென்ன வேலையெல்லாம் கடை போடுறீங்க? 3 வேலையும் சார். காலையில் வந்து இட்லி, தோசை, பூரி, வடை, பொங்கல், இதா சார். மதியம் வந்து மீல்ஸ், வெரைட்டி ரைஸ் கூட போறீங்க. ஆமா, வெரைட்டி சார். வெரைட்டில என்னென்ன போடுறீங்க? வெரைட்டில வந்து தக்காளி லெமன் சார். ரெகுலரா அது கிடைக்கும். ஆமா, 30 ரூபா தக்காளி லெமன் வந்து 30 ரூபா, 15 ரூபா ஆஃப். 5 ரூபாய் கூட சார்? ஆமா சார். உங்களுக்கு தெரியுமா அது? எனக்கு இப்பதான் தெரியும். சாக்கா இருக்கு. 5 ரூபாய்க்கு சாப்பிடலாம். ஆமா சார். 30 ரூபாய்க்கு 2 வகை வெரைட்டியாவே கிடைச்சிருக்கு. அக்கா, நம்ம கடை இருக்க லொகேஷன் எந்த இடத்துல? கோல்டன் பிளாட், சின்னசாமி கல்யாண மண்டபம், பிஎஃப் ஆபீஸ். பிஎஃப் ஆபீஸ்க்கு அப்படியே வெளியிலேயே. ஆமா, வெளியே 2 கேட்டுக்கு நடுவு சென்டர்ல நிற்கும். 7:30க்கு ஸ்டார்ட் ஆகும். 12 மணிக்கெலாம் டிஃபன் முடிஞ்சிடும். 1 மணிக்கு சாப்பாடு போட்டு 2 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும். 1 ஹவர் முடிஞ்சிடும். ஆமாம் சார். இல்லை சார், அதுக்கு மேலே தான் சார். சாப்பிட பார்ப்பேன். நிறைய கடையில் நான் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டா ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக வயிறு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும், நெஞ்சு எரிச்சல் வரும். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 4 வருஷமாக சாப்பிட்றேன். எனக்கு மேக்ஸிமம் சாம்பார் நல்லா பிடிக்கும். சாம்பார் நிறைய ஊற்றி சாப்பிடுவேன். அதில் அந்த முள்ளங்கி சாம்பார் அது மாதிரிலாம்னாக்கா நெஞ்சு எரிச்சலாம் வராது, டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மீன் குழம்பு சாப்பிடும். மற்றபடி ரசம் நான் அதிகமாக சாப்பிட்டதில்லை, ஆனால் ரசம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பார்சல் வாங்கணும்னா நமக்கு நிறைய சாப்பாடு இருக்கும், நம்ம எடுத்து போய் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீட்டாக பூச்சி போட்டு விழாத அளவுக்கு பண்ணுவாங்க, அதனால் நம்பி சாப்பிடலாம். ரெஸ்டாரண்ட்டை விட ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நல்லாவே இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் நம்ம பிடிக்கலன்னா நேராக ரிஜெக்ட் பண்ணிட்டு போய் நேராக பிடிக்கலன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வர மாட்டோம். அவங்களுக்கே தெரியும். ஹோட்டலில் வந்து இது தெரியாது. ஹோட்டலில் 1000 பேர் வருவான், யாருன்னு தெரியாது நமக்கு. இவங்க வந்து இப்போ அவர் கேட்பாரு, நான் வந்தோடனே என்னங்க நேற்று வரலன்னு வாரு. அப்போ இல்லை சார், அரிசி கொஞ்சம் சரியில்லை, அதனால் வரல. அப்படியே நாளைக்கு நான் மாற்றிடுறேன். அப்போ ஒரு கஸ்டமர் தான் பார்ப்பாரு, அதனால் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன குறை நிறைய கேட்டு அழகாக பண்ணிட்டு பண்ணிட்டு நம்மளே சொல்லிவிடுவோம்ல. இப்போ அவர் வந்து நமக்கு நல்ல பேச்சு நல்லா அழகாக கொடுப்பாரு. நம்ம பெரிய ஹோட்டலில் வந்து நம்ம இப்போ சொல்ல முடியாது. மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டு அவர் பேசி போயிடுவார். அதனால இந்த மாதிரி கடை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது, ஆயில் கூடும், நமக்கு வந்து வீட்டுக்கு நம்பி போகலாம். கடை வந்து என் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்குது. ஸோ ரெகுலராக இங்கே சாப்பிடுவோம், 1 வருஷமாக சாப்பிட்றோம். சாப்பாடு நல்லா இருக்கும், எல்லாமே இங்கே க்ளீனாக இருக்கும், எல்லாமே எனக்கு சிக்கன் குழம்பு பிடிக்கும். நைட்டு வந்து மீன் குழம்பு சாப்பிடுவோம். எல்லாமே நல்லா இருக்கும். நான் 5 பேர் வந்து டெய்லி சாப்பிடுவோம். மீன் குழம்பு சிக்கன் குழம்பு நல்லா இருக்கும். 20 ரூபா தான் மீன். மில்ஸ் 50 ரூபா. 70 ரூபாயில் சைடிஷோட சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். அதனால் நம்ம ஊர் தமிழ்நாட்டை தாண்டி வேறு எந்த ஊருக்கு போனால் இந்த மாதிரி சாப்பிடுவோம். சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. சென்னையில் மட்டும்தான் அது மாதிரி. சென்னையோட கெத்து ஆமாம். இருக்கிறவனும் வாழலாம், இல்லாதவனும் வாழலாம். சென்னையோட கெத்து. 5 வருஷமா இங்கே தானே இருக்கேன். இந்த ஏரியா தான், அதனால தெரியும். நான் அடிக்கடி வருவேன். எப்படி ப்ரோ இருக்கும் சாப்பாடு? நல்லா இருக்கும். குவான்டிட்டியும் அதிகமாக வைப்பாங்க, அதனால தான் நான் இங்கே. அன்லிமிட்டட் தானே? ஆமாம், அன்லிமிட்டட் தான். ஸோ மக்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவ்யூ பாட்டு வந்துட்டோம். எங்கடா சாப்பாடை காணும் அப்படிங்கிறீங்கன்னா பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கோம். சாதாரண மனுஷன், அதனால யாரும் ட்ரிகர் ஆக வேணாம். ஸோ ஹியர் இஸ் த மீல்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் மீல்ஸ் உங்கள் தராங்க. 50 ரூபாய்க்கு மீல்ஸே எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். மீன் குழம்பு ஊற்றிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல், இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை, இங்கே பார்த்தீங்கன்னா வாவல் மீன் பொரியல், வறுவல். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் வச்சுருக்காங்க. நிறைய குழம்பு இருக்குது. எல்லா குழம்பையும் பொறுமையாக வந்து ஊற்றி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சைடு திரும்பினீங்கன்னா வெரைட்டி ரைஸ் பிளேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம். இது ரெண்டுமே செய்யும்போதுலேருந்து பார்த்தோம், செம்மையாக செஞ்சாங்க. வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் சூப்பராக இருந்தது. அண்ட் இதுக்கும் கோஸ் பொரியல் அப்பளம் தராங்க. இது அன்லிமிட்டட் கிடையாது, இது மட்டும் அன்லிமிட்டட். 5 ரூபாயிலேருந்து ஒரு சில பேருக்கு இல்லாதவங்க யாராவது கேட்டால் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. அது ரொம்ப கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுட் பிஸ்னஸ்ன்றதே ஒரு வியாபாரத்தை தாண்டி ஒரு மக்கள்கிட்ட, மக்களோட பசியா ஹியூமனிட்டி, எஸ், அந்த ஹியூமனிட்டிக்குள்ள வர மாதிரி ஒரு பிஸ்னஸ்ல ஒன்னாது. அது அது மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா இது அந்த 30 ரூபீஸ்க்கு தாராளமே இருக்கு. நிறையவே குவான்டிட்டி நிறைய வச்சிருவாங்க. இப்போ எவ்வளோ வெரைட்டிஸ் வாங்க இது வாங்குவீங்க அந்த அளவுக்கு வச்சிருவாங்க. இது மாதிரி ரெண்டாவும் நீங்க வாங்கலாம். 15 ரூபீஸ் அவ்வளோ. 15 30 ரூபா தான் ரெண்டும் சேர்ந்து. இல்லை மொத்தமாக எனக்கு ஒரு கலர்ல தான் சாப்பிடணும், நீங்க வாங்கி சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெரைட்டி சாப்பிடுவோம், ஆரம்பிச்சிருவோம். மீன் குழம்பு நல்லா ஊறிட்டு இருக்கணும் சோத்துல. தக்காளி சாதங்க அல்லுங்க அப்பளத்தோட போறாருங்க. அவர் மாதிரி நானும் பாருங்க மக்களே, அப்பளத்தோட ஒரு பைட்டு, அப்பளத்தோட ட்ரை பண்ணுவோம். ரைஸ் வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்து சாப்பிட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டொமேட்டோ அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா கிடைக்குது. ஒரு மாதிரி தக்காளி குழம்பு கிரேவி இருக்கும் இல்லையா, அதோட இது வந்து அதில் பேட்ச் ஆன மாதிரி ஒரு சட்டிஸ் ஒரு கடாயில் போட்டு பரட்டி லாஸ்ட்டாக எடுப்போமே அந்த ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்குது. நல்லா இருக்கு. நம்ம அடுத்ததாக லெமன் ரைஸ் போவோம். தெரியுது உங்களுக்கு ஒரு கார்லிக் வாசம் அடிக்குது. நல்லா இருக்கு ப்ரோ. இது ஆக்சுவலாக இதுவும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா பண்ணியிருக்காங்க. ஃப்ளேவர் நல்லா இருக்குது. நார்மலாக வந்து லெமன் ரைஸ் போட டேஸ்ட் தாண்டி ஒரு பூண்டோட அருமை ஒன்று கிடைக்குது. அது ஒரு டேஸ்ட்டுங்க சார். நல்லா இருக்குங்க. செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. அந்த மாதிரி ஆயிலெலாம் எதுவுமே கிடையாது. ஆயில் விஷயத்தில் வந்து ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக இருக்குது. எனக்கு தக்காளியோட லெமன் ரைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். முறுக்கி அவனுங்களை சட்டையை மடக்கி வைக்கிற மாதிரி மடக்கி வச்சிடணும். இப்போ மீன் குழம்பு நல்லா பாருங்க, தக்காளி பரட்டலோட நல்லா திக்காக தான் இருக்குது. நல்லா அப்படி சாப்பாடா மசாஜ் மசாஜ் வந்து சாப்பாடாக மசாஜ் பண்ணி சாப்பிட்றது ஒரு தனி ஃபீல் தான். வாங்க ட்ரை பண்ணுவோம். சியர்ஸ். ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி மீன் குழம்பு நல்லா இருக்கும். அந்த புளிப்பு, அந்த லைட்டு காரம், அந்த மசாலா அரவையோட வாசத்தோட சூப்பராக இருக்கும். மாஸ்டர் திருநெல்வேலிக்காரரு சிறப்பாக செய்கிறாரு. கிரேவியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக மீன் குழம்பு ட்ரை பண்ணுங்க. ஸோ மக்களே மீன் குழம்பு நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்த சிக்கன் வாங்கிடுவோமா? சிக்கன் போவோம். சரி வாங்க போவோம். அஞ்சலாக்கா கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஊற்றுங்கக்கா. அவ்வளோ போதுங்க. இதுவே பாருங்கள் மக்களே, நல்லா ரொம்பிருச்சு. வேறு மசாஜ் பண்ணி கொண்டு போவோம். பரட்டிட்டுன்னு வச்சுக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஓகே வாங்க. மீன் குழம்பு முடிச்சாச்சு. இப்போ சிக்கன் குழம்பு சாப்பிடுவோம். சியர்ஸ். மசாலா ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, நல்ல பவராக இருக்குது. சென்னை சிக்கன் குழம்பு தான். ரெண்டு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ரோ ரொம்ப நேரமாக அந்த முட்டை இருக்குது. ஆமாம் ப்ரோ, அதுக்கு தான் ப்ரோ ஆப்ரேஷன் உட்காந்துருக்கேன். அப்படிங்களா? வாங்க ப்ரோ ஆப்ரேஷன் முடிச்சிட்டேன் ப்ரோ, சக்ஸஸாக. சரி. இதில் வந்து நல்லா சோம்பு தூக்கலாக போட்டுருக்காங்க. கடுகு தாளிச்சு போட்டு முட்டையை பரட்டி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நார்மலாக அவிச்சு போடுற முட்டை தான், பட் அந்த மசாலா ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பிட்டதுலேருந்து சரி ப்ரோ, வயிற்றுல ஒரு ஒரு மாதிரி அன்ஈஸியான ஃபீல் இல்லை. ஃப்ரீயாகவே இருக்குது இப்போ வரைக்கும். எனக்கு தான் இன்னொன்று கூட போவேன். ஆமாம் உண்மைதான். நல்லா அன்ஈஸியான ஃபீல் இல்லை, நல்லா இருக்குது. அப்புறம் மீனை தூக்குங்க ப்ரோ. ஸோ மீன் பஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ப்ரோ எப்போவுமே இருந்து. ஆமாம் இதில் குட்டி முள் இருக்கும் ப்ரோ. ஸ்பெஷல் நல்லா இருக்குது. ஆனால் இது ஆயில் ஃப்ரைடு. இது வந்து ஆயில்குள்ளேயே போயிட்டு வருது இல்லையா, ஸோ அதனால் இது வந்து ஆயில் ஃப்ரைட் பண்ணிருக்காங்க மக்களே. ஸோ உங்களுக்கு வந்து ஆயில் ஃப்ரைட்லேயும் சாப்பிடுங்க. பட் ஆனால் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கு. நான் அடுத்ததாக சாம்பார் நல்லாயிருக்கும். நாங்கள் ஒரு ரவுண்டு ஊற்றி விட்டு முடிச்சுடுவேன். மோர் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாம்பார் வந்து பிசையவே இல்லை ப்ரோ. அப்படியே பிசைஞ்சிச்சு. நானும் கொஞ்சம் தான் ஊற்றுற மாதிரி தெரிஞ்சு நிறைய ஆயிடுச்சு. வாங்க மக்களை ட்ரை பண்ணுவோம். சாம்பார் நல்லா வெந்தயம் போட்டு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு செம்மையாக பண்ணுறாங்க. சாம்பார் நல்லாயிருக்கு. எனக்கு இதில் பெஸ்ட்டு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு, 2வது சாம்பார், 3வது சிக்கன். ஸோ மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓரளவு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடான மீல் தான். குறைலாம் எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே சூப்பராக இருக்குது. வெரைட்டி கொஞ்சம் நல்லா. மீன் குழம்பு மஸ்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சாம்பார் நல்லா இருந்தது. சிக்கன் வந்து எனக்கு ஒரு மாதிரி மசாலா ஃப்ளேவர்டாக இருந்தது. ஆனால் வந்து எனக்கு தேங்காய் போட்டால் எனக்கு பிடிக்கும். மேபி எனக்கு அதனால் அப்படி தோணுதான்னு தெரியல. நீங்கள் சாப்பிடும்போது கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன டிஸ்பிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் மக்கள் இதோட வீடியோ முடியுது. ஸோ வந்து சாப்பிட்டோம், ஒரு 1.5 மணி நேரத்தில் கடையை காலி, எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அதோட லாஸ்ட் ரவுண்டு போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிடுங்க. ஒரு பட்ஜெட் பண்ணியில் 50 ரூபாய்க்கு ஒரு வயிற்றுக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாத ஒரு ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் மீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம கடை, கண்டிப்பாக நம்ம கடைன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ சஜஷன். அண்ட் கண்டிப்பாக மக்களை நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பிரதர் வச்சான் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், அதையும் மறக்காம பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கார்த்திக் எக்ஸ்ப்ளோரர் ப்ரோ, நம்ம கடை இருக்க லொகேஷன் என்ன ப்ரோ? எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா சின்னசாமி கல்யாண மண்டபம், முகப்பேறு இல்ல பிஎஃப் ஆஃபீஸ், இது ரெண்டுமே வந்து மெயின் லொகேஷன் தான். இங்க அதுக்கு கீழே தான் இருக்கு. மரத்தடியில அக்காவோட கடை, அஞ்சலக்கா கடை. வந்து சாப்பிட்டுட்டு நம்ம கடையில் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாங்க இதோட கடையை சாப்பிட்டு கிளம்புறோம். சொட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நட்புடன் மீ பக்கோடா பாய்ஸ் வித் மீ கார்த்திக் எக்ஸ்ப்ளோரர். தேங்க்யூ. பை. 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம்.